ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே அண்ட் ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது சிம்பிளான ரெசிபி, பட் ஹெல்த்தியான ரெசிபி இது. ஸோ என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி மாவு நம்ம எல்லாருக்குமே ரெடி பண்ண தெரியும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. பட் சப்பாத்தி நீங்கள் இப்போ செய்யும்போது பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதை 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 4 எக் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எக் தேவையோ அத்தனை எக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன். என்னோட பிரெட் சாண்ட்விச் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, எக்கு ப்ளஸ் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டஃபிங்கை கூட நீங்கள் இந்த சப்பாத்தி ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் சப்பாத்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ரோல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூடவே மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரை ஆட் பண்ணாமல் நீங்கள் இதில் க்ரீன் சில்லியாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு எக் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கேஸை மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சப்பாத்தியை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் இல்லாட்டி மீடியமில் வச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரோல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டஃபிங்கை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தியை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு எக்கும் அந்த சப்பாத்தி கூட ஒட்டி நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இந்த சப்பாத்தி ரோல் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரோல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி ஒரு இதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த பொட்டேட்டோ மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னோடய வீட் கட்லெட் வீடியோவில் இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன். இதை நல்லா எல்லா சப்பாத்திலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணால் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டொமேட்டோ கெச்சப் கூட இந்த மயோனைஸையும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க. இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருக்கும், பட் வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரோல் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொட்டேட்டோ மசாலா 2 டீஸ்பூன் வச்சு நீங்கள் இதையும் நல்லா ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட்டான 3 சப்பாத்தி ரோல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஜெய் அண்ட் ஜோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.